தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை எந்த வருஷம் ஆரம்பிச்சது? அருங்காட்சியகம் எண்பத்தி ஒன்பதிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு ஆய்வுகள், பல ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. இங்கு சேகரிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கின்றோம். ஆற்காடு நவாபுகளின் வரலாறு, அவருடைய போர்ட்ரைட்ஸ், அவற்றை எல்லாம் அவற்றை வைத்திருக்கிறோம். அப்புறம் இவர்கள் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மண்பாண்டம் செய்வர்கள் அந்த கிளேஸ்ட் வேர் என்று சொல்லுவார்கள், பச்சை கலரில் இருக்கும். அவங்க அதுக்காக ஒரு செஞ்சியிலிருந்து ஒரு குழுவினர் இங்கே வந்து ரெண்டு பேர் அவங்க என்ன தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பார்த்தீங்கன்னா பீங்கான்கள் இருக்கும். பீங்கான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்தா பச்சை கலரில் இருக்கும். அதில் வந்து அந்த இஸ்லாமிக் இதெல்லாம் கூட எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட மட்பாண்டங்கள்லாம் கூட வச்சுருக்குறோம். ஒரு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரிக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு மியூசியம் வந்து வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில். இது ஒரு இடம் தான். அங்கே சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் காட்சிக்கு வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த பகுதிகளில் கிடைத்த பொருட்கள், கலைப்பொருட்கள், வரலாற்று பொருட்கள் எல்லாம் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது பணி செய்து வருகிறது இந்த இடத்துல. இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஆர்ட் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கொள்வதற்கு இது வந்து ஒரு விதத்தில் பயன்படும். அந்த செஞ்சியிலேருந்து அந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து அந்த மட்பாண்டம் செய்யுங்க. ரெண்டே பேர் தான், ரெண்டு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை கூட்டி வந்து இங்கே செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா செஞ்சியில் தான் முதல்ல உங்களுடைய கோட்டைகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தே ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆற்காடு. ஆற்காடு கொண்டு வந்து ஆற்காடில் வச்சு அவங்கள செய்ய சொல்லி அவங்க பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த ஃபேமிலி இருக்காங்க, வேலூரில் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பகுதி இஸ்லாமியர்களுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய தொண்டது. அது ஒரு வரலாறு, அது ஒரு ஆர்ட் தான். அது ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட அது ஒரு நம்முடைய பார்ட் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்முடைய இந்திய வரலாற்றில் எவ்வளோ பங்கு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆற்காடு நவாப் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு இது ஒரு முக்கியமான சான்றாக இந்த அருங்காட்சியகம் இங்கே இருக்குது.